Praise the Lord. Praise the Lord. உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மத்தேயு நற்செய்தி 13:18-30 வரையே இருக்கக்கூடிய இறை வார்த்தை நம்மை பற்றி என்ன சொல்கிறது என்றால், நாம் ஒரு பயனற்ற கிறிஸ்தவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. மத்தேயு செய்தி 13:22 வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போவான். அல்லேலூயா, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சொல்லப்படுகிற இறை வார்த்தை இதுதான். இந்த இறை வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்தும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாய் அவர்களோடு பேசுகிறேன். ஏசையா தீர்க்க தரிசனம் புத்தகம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. ஏசையா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயங்களால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் ஒழுந்திருக்கிறது, கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆயிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலமாய் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனுக்கு பயனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்ந்திருக்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். இது நமக்கு பலனற்ற கிறிஸ்தவர்களை பற்றி ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தெளிவாக உரைக்கிறார். இந்த வசனம் ஒரு கிறிஸ்தவன் பலனற்றவனாய் போவதற்கு காரணம் என்ன என்பதனை தெளிவாக சொல்கிறது. நல்ல தெளிவாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் வசனத்தை கேட்பார்கள், காண்பார்கள், ஆனால் கேட்காதவன் மாதிரி இருப்பாங்க, உணர்ந்து கொள்ளாத மாதிரி இருப்பார்கள். இவங்களோடு ஆண்டவர் ஓமைகளோடு பேசினார். இசையா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வந்ததை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை, இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருந்ததை அந்த இஸ்ரேல் மக்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு அநேக மக்கள் அநேக நேரங்களிலே இன்றைக்கு
அவர்கள் கண்ணினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்காக இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு நோய்கள், நிறைய பேருக்கு பாதம், நிறைய பேருக்கு பாவம், நிறைய பேருக்கு விடுதலை இல்லை. நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, ஆலயத்தை போய் தேடுவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, ஆனால் அவர்களிடத்தில் ஜீவனுள்ளோருக்கு தந்தையான கடவுளை அவர்கள் முழுவதுமாக அன்பு செய்யவில்லை. அவர்கள் முழுவதுமாக அன்பு செய்திருந்தால் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடிக்கு அவர்கள் இருதயம் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஆரோக்கியம் செய்ய முடியாது? ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்து எப்பொழுது அவர்களை சுகமாக்க முடியாது? ஆரோக்கியமாய் இருக்கும்படிக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இவங்க கண்களை மூடிவிட்டார்கள், அதனாலதான் காதிருந்தும் கேளாதவர்களாய் மாறிவிட்டார்கள், கண்ணிருந்தும் பார்க்காதவர்களாய் மாறிவிட்டார்கள். எம்மாவூர் செல்லும் போது சீடர்கள் தங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதை அந்த கடவுளை காண முடியவில்லை. அவர் அப்பம் விடும்போது கண்டுகொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய மக்களுடைய இருதயத்துல இந்த எசையா தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி நிறைவேறுது என்றால், இவர்கள் கண்கள் காணாதிருக்கிறதுனாலும் காதுகள் கேட்காமல் இருக்கிறதுனாலும் இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற என் நண்பருக்குரிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாக்கியவான்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவற்றை காண ஆசைப்பட்டும் காண முடியவில்லை. அந்த தேவனுடைய அந்த வருகை, தேவனுடைய பரிசுத்த ஆண்டவர் இந்த பூமியிலே சங்கரிப்பதை பார்க்க ஆசைப்பட்டார்கள். நிறைய இறைவாக்கினர்கள் ஆசைப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு கடவுள் யார் என்று தெரியும், இயேசு யார் என்று தெரியும், அவர் நல்லவர் என்று தெரியும், அவரை சுவைத்து பார்க்க வேண்டும் என்பது தெரியும், அவரோடு வாழ வேண்டும் என்று தெரியும். ஆனால் நமக்குள் அவருடைய விதைகள் விதைக்கப்பட்டாலும் நாம் எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கிறோம்? உன்னுடைய நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஆண்டவருடைய வார்த்தையை ஏதாவது ஒரு சண்டே பிரேயர்ல கேட்போம், இல்லை சண்டே ஆராதனையில கேட்போம், இல்லை நம்ம கோயில் சர்ச்சுக்கு போகும்போதே கேட்போம். அவனிடத்துல கேட்டுட்டு வெளியே வரும்போதே அந்த வசனம் மறந்து போயிடும். ஏன் இப்படி மறந்து போகுதுன்னா, அவங்க படிக்கிறது இல்லை, அதை கேட்டு வச்சுக்கிறது இல்லை. ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த துன்மார்க்கன், அவனுக்குள்ள இருக்கிற அந்த துன்மார்க்க செயல்கள், அவனுக்குள்ள இருக்கிற அந்த துன்மார்க்கனுடைய இருதயத்தில் உள்ளிருந்து வெளிவருவதே ஒரு மனிதனை மாசுபடுத்தக்கூடிய குற்றங்கள் என்று மார்க்க நற்செய்தி 7:20-22 முடிய இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்ட அத்தனை துர்க்குணங்களும் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளிருப்பதனாலே அவனிடமிருந்து அந்த வேத வசனத்தை அவன் வாசிக்க கேட்க அதை உடனே வந்து அந்த புல்லாங்கன் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். இவன் வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு சமமா இருக்கிறான். இப்படியே போவான், இப்படி போகும்போதே கத்துக்கிடுவான், அப்புறமா வரும்போதே அதை விட்டுருவான். ஏனென்றால் அது அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு விடும். எனவே அவனுக்கு தெளிவான ஒரு மனநிலை இருக்காது. இன்றைக்கு ஏன் ஒரு மனுஷனுக்கு குழப்பமான மனநிலை, ஏன் ஒரு மனுஷனுக்கு குழப்பத்தின் நிறைவுகளை காண முடியாத குழப்பம் என்ற சிந்தனையோடு வாழ்கிறான் என்றால், அவனுக்குள் நீதி என்னும் வஸ்திரத்தை அவன் அணிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய உள்ளம் தலைகளாய் இருக்கிறது. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். யாராவது ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னோம்னா ரொம்ப பவ்யமா ரொம்ப இரக்கத்தோடு கேட்பாங்க. கேட்டுட்டு நான் எப்படியாவது மாறணும்னு ஆசைப்படுறேன், இன்னைக்கு நாளைக்கெல்லாம் மாறிடணும், நான் இன்னைக்கு வந்து நான் பிரேயருக்கு வந்திருக்கேன், அதுக்காக தான் மாறுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரியும் நல்ல பாடல்கள் பாடுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகாது, ஆனால் அவங்க மாறிடணும்னு என்னை வந்து அடிக்கடி பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் மாறிடணும்னு ஆசைப்படுறாரு.
நீ மாறி என்ன செய்ய, உனக்குள்ள மாறிங்க, மாறிதான் உள்ள இருந்து மாறிக்கிட்டே இருக்குமே தவிர உனக்குள்ள மாற்றம் என்பது வரணும்னா அவர் வரணும், அவர் உங்களுக்குள்ள வரணும், அவருக்கு இடம் கொடுக்கணும்னா அவர் தான் விதை, அவர் தான் விதை. அந்த விதையை அவர் விதைக்கும் போது நீங்க வந்து அது வலியுறகமா இருக்கும். பாறை நிலத்துல இருக்கும் அப்படியே கேட்டுட்டு அப்படியே வளருவீங்க. ஆண்டவர் வார்த்தையில ஒரு 10 நாள் இருப்பீங்க, 11வது நாள் சுய இன்பத்தை செஞ்சு நாசமா போயிடுவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம். எண்ணத்தை குண்போம், எண்ணத்தை குறைப்போம் என்ற கவலையிலும், அதை எப்படி ஜீவன் உள்ளவர்கள்லாம் எண்ணத்தை உணவோம், உணவாக உண்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலக கவலையினால் அதிகம் நசுக்கப்படுகிறார்கள். எதையாவது சாப்பிடுவோம், எதையாவது குடிப்போம், ஜீவனுக்காக என்னத்தையாவது உடுத்துவோம், நல்ல சரீரமா இருக்கணும், கவலைப்படாதுங்க இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கென்று உங்களுக்காக அதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதற்காக ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதுங்கள். எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதுங்க. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா என்று மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார். 6:25-27 நம்முடைய வாழ்க்கைக்காக எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் தவறில்லை. ஆனால் நாம் ஞானமாய் எல்லாவற்றிலும் சிந்தித்து செயல்படும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. எதில் நம்ம சிந்திக்கணும் அப்படின்ட்டு இவங்க சிந்திக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரே கவலை, எதை அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, இங்கிட்டு நடந்துருமோ, அங்கிட்டு நடந்துருமோன்னு கவலை, கவலைப்படுவது தவறு. இது விசுவாசமின்மையை காட்டுகிறது. இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்கிற சத்திய விசுவாசிக்க மறுக்கிறது, சத்தியத்தை விசுவாசிக்க மறுக்கிறது. அவிசுவாசம் பெரிய பாவம் என்பதை வேதம் எச்சரிக்கிறது. நல்லது, ஆண்டவர் சொல்றாரு வேதம் நம்முடைய கவலைகள், வேதம் நம்முடைய கவலைகள் நம்மை நசுக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று போதிக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பு 4:6-7 சொல்லுது. ஆனா இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் மனுஷனுக்கு ஒரே கவலை, எப்ப பார்த்தாலும் மனுஷனுக்கு கவலை, எதை குறிச்சாவது கவலை, அவனுக்கு வந்து கவலை தான் கூடிகிட்டே இருக்கு. இப்ப இந்த கற்பாறையில விதைக்கப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு நீங்க பாத்துட்டீங்க. அவன்கிட்ட அப்படியே ஆண்டவர் அப்படியே வருவாரு, கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்துட்டு போயிடுவாங்க, ஆனா அப்புறமா ஓடி போயிடுவாங்க, அப்புறம் காஞ்சி போயிடும், அவங்க வந்து பாவம் செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க, இருக்க முடியாது, நாங்கள் இனிமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் வசனத்தை நம்ம படித்தோம்னா நமக்கு ஒரே ஆசீர்வாதமாக கூட்டும் அப்படின்னு. நீங்கள் எழுசனார நம்பி வந்தீங்கன்னா, உலகத்துக்காக வந்து நம்பி வந்தீங்கன்னா தயவு செய்து வராதிங்க. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உலகத்தை கொடுக்க விருப்பப்படவில்லை. உலகத்தை சாத்தான் தான் கொடுக்கும், சாத்தானும் கூட கொடுக்கும், ஏசுனார் கொடுப்பார். உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு போனீங்கன்னா பில்லி சூனியக்காரனை போங்க, அவன்கிட்ட கேளுங்க, மந்திரவாதிகிட்ட கேளுங்க, சாதகக்காரன்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கணிச்சு சொல்லுவான் உங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு முந்த முந்த பரலோகராஜ்யத்தை தேடுங்கள், மற்றதனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்க போகும். அப்ப நீங்க முதலாவது என்னன்னா நினைப்பார்னா, நீ ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு வா, உனக்கே பாஸ் போடுவோன்னு வரும். இவன் பள்ளிக்கூடத்துக்கே நான் வரமாட்டேன், என்னை பாஸ் போடு அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்கு, நிறைய பேருக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டோம், ஆனால் எம்ஜிஆர் போட்ட சோறும் எம்ஜிஆர் போடுற சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிட்டுக்குவோம், அதுக்கு மட்டும் வர்றோம் அப்படின்னு. அதுக்கு ஊரில் உலகத்தில் உங்களை விடுவாங்க. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. இதை புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு உறவு காரணம் அல்ல. அவர் வந்து பரலோகத்தை தான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறாரு. அவர் இருக்கும் நித்திய வீட்டை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த நித்திய வீட்டை மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த மனிதன் அதற்காக, ஏன்னா காணுகிறதை இப்போது உள்ளதை எனக்கு தாங்க, இப்போ எனக்கு
கூலி தந்தீங்கனாலும் பரவாயில்ல நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா தன் தகப்பனிடம் ஆசீர்வாதத்தை இழக்கும்படி யாக்கோப்புக்கு தன்னுடைய தலைச்சன் மகன் ஆசீர்வாதத்தை ஒரு கூழு காண்டி வித்து கொடுத்தான் அவனுடைய சகோதரன். இதுக்கு காரணம் என்ன? அதனுடைய மகிமையும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கு தெரியல. அதே மாதிரி நமக்கு முந்து முந்து பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று இந்த உலகத்தில் தெரியாமல் மனிதன் இந்த உலகத்தில் துன்மார்க்கன் எப்படி வாழ்கிறானோ, அழிவுக்குரிய மனிதர்கள் எப்படி பேய்களிடம் வந்து கேட்டு எனக்கு அதை தாங்க இதைத்தாங்கன்னு கேட்டு அதுக்காகவே கோயிலுக்கு போறாங்களோ, அது மாதிரிதான் இன்னைக்கு வாழ்றாங்க. எனவே எங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமடைந்து பரலோக தேவனை தேடும்படி எல்லாமுள்ள ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லோரிலும் பெரியமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.